வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10 ரூபாய் நாணயம் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கிறாங்க. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தலைப்படும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 10 ரூபாய் நாணயங்கள் செல்லாது என்று மக்களிடையே பரவலாக ஒரு எண்ணம் இருந்து வருகிறது. இது குறித்து ரிசர்வ் வங்கி பல்வேறு அறிக்கைகளை வழங்கிய போதும் கூட 10 ரூபாய் நாணயம் செல்லாது என்ற பொய்யான தகவல் பரவிய வண்ணம்தான் இருக்கிறது. இன்றும் பல கிராமங்களில் இருக்கின்ற கடைகளில் 10 ரூபாய் நாணயம் மறுக்கப்பட்டு வருகிறது. இப்படி ஒரு அரசாங்கத்தின் ஒரு நாணயத்தை வாங்க மறுப்பது சட்டப்படி குற்றம் என சொல்லப்படுகிறது. பொதுவாக நாட்டின் பொருளாதாரம், சமூகம் மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதத்தில் நாணயங்களுக்கு பல்வேறு டிசைன்களும் வடிவங்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. சில நிகழ்வுகள் மற்றும் பிரபலங்களின் ஞாபகப்படுத்தும் விதத்தில் நாணயங்கள் வடிவமைக்கப்படும். அவை அனைத்தும் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு இந்திய ரிசர்வ் வங்கியால் புழக்கத்திற்கு விடப்பட்டவையே. மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 10 ரூபாய் நாணயத்தை இந்திய ரிசர்வ் வங்கி முதன் முதலில் 2005 வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து 10 ரூபாய் நாணயம் புழக்கத்தில் வர தொடங்கியது. வழக்கத்திற்கு வந்த சில காலங்களில் அதன் நம்பகத்தன்மை தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுந்தன. அந்த கேள்விகளுக்கு காரணமாக அந்த நாணயத்தின் வடிவமைப்பு அமைந்ததாக தெரிகிறது. அதாவது, இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட 10 ரூபாய் நாணயங்கள் ஒன்றுடன் ஒன்று ஒத்து போகாமல் இருந்ததாலே மக்களிடையே அது போலியான நாணயம் என்ற சந்தேகத்தை உண்டாக்கியது. ஆனாலும் உண்மை என்னவென்றால், ரிசர்வ் வங்கி இதுவரையில் 14 வகையான 10 ரூபாய் நாணயங்களை வெளியிட்டுள்ளது. ஒவ்வொன்றும் மற்றொன்றிலிருந்து வடிவமைப்பு வரையாக மாறுபட்டுள்ளது. அதிலும் முக்கியமாக ஒரு வகை 10 ரூபாய் நாணயத்தின் ரூபாய் சின்னம் இருக்கும், மற்றொன்றில் ரூபாய் சின்னம் இருக்காது. ஆகவே மக்கள் அதனை போலியான நாணயம் என நினைக்க தொடங்கி அது காலம் செல்ல செல்ல 10 ரூபாய் நாணயங்களை வங்கிகள் நிறுத்தப் போகின்றன எனவும் அவை செல்லாது எனவும் பல வதந்திகள் கிளம்பின. இவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் இடத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி நேரடியாக தலையிட்டு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுதான் வருகின்றன. அதற்கும் மேலே ஒரு கொடி சென்று 10 ரூபாய் நாணயம் செல்லும் என பல விழிப்புணர்வு பிரச்சாரங்களை முன்னெடுத்தது. 10 ரூபாய் நாணயத்தின் மீது உள்ள சந்தேகத்துடன் வரும் வாடிக்கையாளர்களுக்கு புரிய வைக்கும் வகையில் வங்கிகளுக்கு சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. 1444 என்ற எண்ணை தொடர்பு கொண்டால் நமக்கு ஏற்படும் 10 ரூபாய் நாணயம் தொடர்பான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். www.rba.org.in என்ற இணையதளத்திலும் இது குறித்து படித்து தெரிந்து கொள்ளலாம். இதில் கவலைக்குரிய செய்தி என்னவென்றால், இன்றளவும் பல பகுதிகளில் 10 ரூபாய் நாணயங்கள் தொடர்பான வதந்திகள் நம்பப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 17 வகையான 10 ரூபாய் நாணயங்களும் செல்லும். அவற்றை செல்லாது என்று தெரிவிப்பதற்கோ அவற்றை பரிமாற்றத்தின் போது கொடுக்கவோ வாங்கவோ மறுப்பது சட்டப்படி குற்றமாகும். இந்திய தண்டனை சட்டம் 124A என்ற சட்டத்தின் அடிப்படையில் ஒருவர் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நாணயங்களை வாங்க மறுத்தால் அது குற்றமாகும். இந்த குற்றத்திற்கு 3 வருட கால சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். மத்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட நாணயத்தை அவமதிக்கும் விதத்தில் நாணயத்தை வாங்க மறுக்கும் நபர் அல்லது கடையின் மீது புகார் வழங்கினால் அரசால் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.